அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கம்பெனியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிக் ஃபன் குளோபல். இந்த கம்பெனி பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் பிளான் பற்றி டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதோட வித் டா ப்ரூஃப் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இந்த பிக் ஃபன் குளோபல் கம்பெனி அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. யூஎஸ்ஏ கம்பெனி, மெக்சிகோவில் ஆரம்பித்த கம்பெனி. 180 நாடுகளில் இது வந்து நடந்துகிட்ருக்கு. இந்தியாவுக்கு இப்போ இந்த ஜனவரியில் தான் வந்திருக்குங்க. ஓகேங்களா? ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு இந்த கம்பெனி. இன்னும் வந்து சொல்லப்போனால் ஒரு பெரிய அளவுக்கு இந்தியாவில் ரீச் ஆகலை. இப்போ தான் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டுருக்கு. இதோட பிளானு, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அதாவது இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பொருளாதார ரீதியாக இருக்கவங்க கொஞ்சமான கஷ்டம் சூழ்நிலையில் இருந்தாங்க. இருந்தாலும் நெட்ஒர்க் பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொருளாதாரத்துலேருந்து சமாளித்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ நெட்ஒர்க் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நம்ம வந்து நம்ம ஏன் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்றதான் நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் இன்னும் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த நெட்ஒர்க்கே வந்து சில பேர் ஏமாத்துறதுக்காக ஆரம்பித்து நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. அவங்களை ஏமாந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கம்பெனி பேக்ரவுண்டை பார்க்காம எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கி பண்ணாதீங்க. முதல்ல கம்பெனியோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் ஸ்டடி பண்ண முடியுங்க. ஓகேங்களா? நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கிறது கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான விஷயந்தான். ஆனால் அது என்ன விஷயம்னு நீங்கள் பின்னாடி வந்து பேக்ரவுண்டு விசாரிக்காமல் பண்ணாதீங்க. சரி, ஓகேங்க. நம்ம இந்த கம்பெனியோட பிளானை பற்றி நம்ம சொல்லிடுறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 5 ஃப்ளோர் இருப்பாங்க. 5 ஃப்ளோர் இன்கம் நமக்கு இதில் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். 5 ஃப்ளோர் இன்கம், அது இல்லாமல் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிட்காயின் எத்ரூம் அது மாதிரி கிரிப்டோ கரன்சி மூலமாக நமக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்க. இதில் INR, அப்புறம் வந்து கிரிப்டோ கரன்சி, அப்புறம் வந்து டாலர், இந்த மாதிரி 3 விதத்துலையும் நம்ம வந்து பேமெண்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து ரெஃபரல் இன்கம் வந்து டைரெக்டாக நம்ம ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30% நமக்கு கிடைக்கும். இது பைனரி கான்செப்ட், அதாவது ஏபின்னு வச்சுக்கோங்க. ஏபி நமக்கு டைரெக்டாக ஒருத்தர் எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணால் பண்ணலாம், அந்த ஏபி கீழே கொண்டு போய் ரெஃபர் பண்ணால் கூட நம்ம டேரெக்டாக பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் அப்படின்னா அவர்கிட்ட வந்து நமக்கு 30% நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் ஏபி பேர் மேட்சிங் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 20% கிடைக்கும். இது வந்து மேட்சிங் வந்து 1:1 தான். ஓகேங்களா? அது ஒரு இன்கம். அப்போது நமக்கு ஏல ஒரு 300, பியில் ஒரு 300, ப்ளஸ் வந்து ஒரு பேர் மேட்சிங் ஒரு 20 அப்படின்றப்ப 200. அப்போ 300 600 நமக்கு வந்து 2 ஐடி போட்டோம் அப்படின்னா 800 நமக்கு கையில் வந்துடும். அதே மாதிரி நமக்கு இதில் வந்து என்னென்ன ரிவார்டுன்னு தனியாக ஒரு இன்கம் வச்சுருக்காங்க, ரிவார்டு இன்கம்மு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் ஒர்க்கிங் பிளான் இன்கமும் இதில் தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் இது இல்லாமல் ஃப்ரான்ச்சைஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 10% நமக்கு கிடைக்கும். அப்புறம் ராயல்ட்டி இன்கம் தனியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதில் வந்து ராயல்ட்டி இன்கம் அப்படின்றத பார்த்துருவோம். ராயல்ட்டி இன்கம்ன்றது மந்த்லி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்கம். இப்போ நம்ம ஒரு நபர் வந்து நம்ம வந்து ஒரு 5 டைரக்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10% கிடைக்கும். நம்ம கீழே ஒன்று 2 பேர் இருந்துக்காங்க, அந்த 2 பேரும் 10 டைரக்ட் 5 டைரக்ட் போட்டாங்க அப்படின்னா 10 பேர் ஆச்சுங்க. அப்போ நமக்கு அவங்கள்ட்ட இருந்து ஒரு 50% நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும். அப்புறம் அதே அவங்களுக்கு கீழே டவுன்லைனில் ஒரு 25 பேர் டைரக்ட் போட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 20% நமக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த டவுன்லைனில் கீழே வந்து ஒரு நாலு பேர் வந்து நமக்கு வந்து ஒரு 50 டைரக்ட் போட்டாங்க அப்படின்னா 25%. அப்புறம் 100 டைரக்ட் வந்தது அப்படின்னா 30%. இது வந்து மந்த்லி நமக்கு வந்து ஒரு ராயல்ட்டி இன்கம். ஓகேங்களா? அதே மாதிரி ரிவார்டு இன்கம் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 50 பேர் மேட்சிங் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து $70 கிடைப்போம். இதே மாதிரி நமக்கு ஒரு 10 லெவல் வச்சுருக்காங்க. 10 லெவலுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ண டீம் டெவலப் ஆக நமக்கு வந்து டோட்டலாக இதில் வந்து 140,000 நமக்கு எல்லாம் கிடைக்குது. டோட்டலாக 10வது லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து $140,000 கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் கேட்டிங்கன்னா 249,200. இது நம்ம இந்திய மதிப்புக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். இது வந்து ஒர்க்கிங் பிளான், ரிவார்டு ப்ளஸ் ஒர்க்கிங் பிளான் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து இது இந்த 5 ஃப்ளோர் அப்படின்றது போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த 5 ஃப்ளோரை பற்றி இதில் பார்ப்போம். 1st ஃப்ளோரில் வந்து நமக்கு வந்து 10 பேர் வந்தாங்க அப்படின்னா 1st ஃப்ளோர் நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அதுலேருந்து ஒரு $28 வந்து எடுத்து 2வது ஃப்ளோர் ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. 2வது ஃப்ளோர் ஆக்டிவ் பண்ணிட்டு 2வது ஃப்ளோரில் நமக்கு வந்து 5 லெவல் இருக்குதுங்க. 5 லெவலில் டோட்டலாக 32 பேர் வந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து $1,388 கிட்டே வரும். அதில் 3வது ஃப்ளோர் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக $420 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நமக்கு 2வது ஃப்ளோரில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா $868 நமக்கு கையில் கிடைக்கும்.
அதேமாதிரி மூணாவது ஃப்ளோரில் நமக்கு இது மாதிரி 32 பேர் டைரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா, கொடுத்தது போக நம்ம கையில் வந்து 4வது ஃப்ளோரை அப்டேட் பண்ணுறதுக்காக $2,100 எடுத்துருவாங்க. எடுத்துக்கிட்டு நமக்கு 3வது ஃப்ளோரில் நம்ம கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $4,340 கிடைக்கும். அதேமாதிரி 4வது ஃப்ளோரில் நமக்கு வந்து 32 பேர் டைரெக்டாக வந்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு 5வது ஃப்ளோர் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு $10,500 நம்ம எடுத்துக்குவாங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு. நமக்கு 4வது ஃப்ளோரில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா $21,700 கிடைக்கும். இப்போ 5வது ஃப்ளோர் வந்ததுன்னா அதான் கடைசி ஃப்ளோருங்க, அதில் உங்களுக்கு எதுவும் எடுக்க மாட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா $1,24,000 உங்களுக்கு கிடைக்கும். டோட்டலாக இதை கணக்கெடுத்து பார்த்திங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து நான்வொர்க்கிங் பிளான்லாம் நமக்கு வந்து 1 கோடி ரூபா வரைக்கும் இறையே பண்ணலாம். 1 கோடிக்கு மேலேயே வரும், அதாவது ஃபியூராக நம்ம 1 கோடி வரைக்கும் மேலே வரும். நம்ம ஒரு டீம் மட்டும் போட்டுட்டு நம்ம உட்காந்துட்டா போதும். அதேமாதிரி நமக்கு இந்த நான்வொர்க்கிங் பிளான் வந்து நமக்கு டைரெக்டாக ஒரு 5-5 பேர் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் 5-5 பேர் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த 5-5க்கு அப்புறம் டெவலப் ஆகி நமக்கு அதில் ஒரு கமிஷன் வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? இது ரொம்ப ஃபியூர். இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்டிங்கில் என்ன பிளான் போட்டாங்களோ அதே பிளான் தான், இன்னும் வரைக்கும் மாற்றலை. எல்லா கண்ட்ரீஸ்லையும் சேம் இதே பிளான் தான் இருக்குது. இப்போ இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா சேம் இந்த பிளானில் தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே, இப்போது இது இந்த ஒரு சார்ட்டும் அதே தான். 5 லெவல் வரைக்கும் நமக்கு எப்படி லெவல், ஃபஸ்ட் லெவல்லேருந்து 5 லெவல் வரைக்கும் எவ்வளோ இன்கம் வரும்ன்றதை சிம்பிளாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் லெவலில் நமக்கு $28 நமக்கு கிடைக்கிது. செகண்ட் ஃப்ளோரில் நமக்கு வந்து $868 கிடைக்கும். தேர்ட் ஃப்ளோரில் வந்து $4,340 கிடைக்கும். அதேமாதிரி ஃபோர்த் ஃப்ளோரில் வந்து $21,700 கிடைக்கும். அதேமாதிரி நமக்கு வந்து ஃபிஃப்த் ஃப்ளோரில் வந்து $1,24,000 கிடைக்கும். ஓகே, இதான் அந்த சார்ட்டுங்க, அதை தான் சிம்பிளாக போட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த எவ்வளோ ஏம் பண்ணுறாங்க பண்ண அந்த விசிட்டா ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஓகே, என்னுடைய ஐடிங்க. இப்போது இவர் இன்கம் வந்ததுக்கான ப்ரூஃப் பாருங்கள். $70 அவர் வந்து விசிட்டா பண்ணி எடுத்திருக்காரு. அது வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/2/2020. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து மொத்தம் வந்து 6 லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. $5,600 எப்போ எடுத்திருக்காருனா 23/5/2020, 2 நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்காருங்க. ஓகே, இவர் விசிட்டா பண்ண ப்ரூஃபு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் பேங்க்கே நீங்கள் விசிட்டா பண்ணி எடுத்துக்கலாம். இதோடய லிஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து உள்ளே வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாங்க. அந்தளவுக்கு கரெக்டாக பேப்பராக ப்ராப்பராக பண்ணுறாங்க. கொடுத்த உங்களுக்கு வந்து டெய்லியுமே வித்ட்ரா, இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம் உங்களுக்கு, டெய்லி சண்டே கூட நீங்கள் இது வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பியூரான ஒரு வித்ட்ரா இருக்குது. INR எடுத்துக்கலாம், $ எடுத்துக்கலாம், PTC நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இதை எடுத்துக்கலாங்க. ஓகே, தேங்க்யூ. ஒரு 5 வருஷமாகவே ஸ்டாண்டர்டாக பண்ணிகிட்ருக்காங்க. பிளான் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் 5 வருஷமாக ஸ்டாண்டர்டாக பண்ணுறதுனால இந்த கம்பெனியை நம்பி நம்ம தைரியமாக இறங்கி பண்ணலாம். ஏன்னா வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வித்ட்ரா வேறு, நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சிங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பண்ணுறதுனால நம்பி இந்த கம்பெனியில் இறங்கி நம்ம பண்ணலாங்க. ஓகேங்களா? உங்களை வந்து இந்த பிஸ்னஸுக்கு யார் காண்டாக்ட் பண்ணுறாங்களோ அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி பிஸ்னஸை நல்லா பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.